ஓம் நர்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் தனது கைகளால் கொடுக்கக்கூடாத தான பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஓம் நர்பவி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய தான தர்மங்கள் செய்யணும், அதன் மூலியமாக நமக்கு நமக்கும் நன்மை, அதே மாதிரி நம்ம அடுத்தவர்களுக்கு செய்கிறதுனால அவங்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் இல்லையா. அப்போ இந்த தான தர்ம முறைகளில் என்னென்ன விஷயத்தெல்லாம் தானமாக கொடுக்கணும்னு நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து பெண்கள் குறிப்பிட்ட விஷயங்களை தானமாக கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். முக்கியமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தன்மை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தவங்கக்கிட்ட போயிடும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் பழிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், எழுதணும்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உடல் ரீதியான பிரச்சனைக்கு தீர்வாகவும் அதே மாதிரி பண ரீதியான விஷயங்களுக்கும் முன்னேற்றத்திற்காக நம்ம நிறைய தாயத்து முறைகளை கொடுத்துட்ருக்குறோம், எந்திர முறைகளும் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகலாம். பெண்கள் முக்கியமாக கொடுக்கக்கூடாத நிறைய விஷயங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற மகாலட்சுமி அடுத்தவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக இந்த பொருட்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கையால் கொடுக்கக்கூடாது. ரொம்ப அவசரங்க இல்லை எங்ககிட்ட அப்படின்னு வந்தால் கூட அந்த பொருளை எடுத்து பக்கத்தில் எங்கேயாவது கீழே வச்சுருங்க, அவங்க எடுத்துகிட்டு போடும். இல்லை பக்கத்தில் எடுத்து ஒரு டேபிளில் வச்சுருங்க, அதை எடுத்துக்க சொல்லுங்கள். சரிங்களா, அப்படிப்பட்ட பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் பொருள் வந்து பார்த்திங்கன்னா உப்பு. உப்பு கண்டிப்பான முறையில் இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது உப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லும் போதே நம்ம கையால் எடுத்து அப்படியே போட மாட்டோம் சரிங்களா. பக்கத்தில் வச்சுருவோம், அவங்கள எடுத்து போட்டுக்க சொல்லுவோம். ஸோ உப்பு வந்து பார்த்திங்கன்னா தானமாக உங்கள் கையால் நேரடியாக கொடுக்கக்கூடாது. அடுத்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா புளி. புளியும் வந்து பார்த்திங்கன்னா தானமாக கொடுக்கக்கூடாது. முதல்ல உப்பு சொல்லிட்டேன், புளி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய். ஊறுகாயும் தானமாக கொடுக்கக்கூடாது. நாலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய். வரமிளகாய்னா வந்து சிகப்பு கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், சிகப்பு நிறத்தில் காஞ்சி போன வத்தல்னு சொல்லுவாங்க சிலவர், வரமிளகான்னு சொல்லுவாங்க. இந்த வரமிளகாய் தானமாக கொடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தானமாக கொடுக்கக்கூடாத பொருளில் அஞ்சாவதாக பார்க்க போகிறது காட்டன் துணிகள். காட்டன் துணிகள், நம்ம பயன்படுத்தக்கூடிய காட்டன் துணிகள் அப்படியே கொடுக்கக்கூடாது, மறந்துடாதீங்க. ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு. எள்ளை நம்ம கையால் கொடுக்கக்கூடாது. ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றும் திரி. இந்த விளக்கேற்றும் வெள்ளத்திரி இருக்குல்ல, திரிகளில் நிறைய வண்ணங்கள் வந்துருச்சு, அதனால் பொதுவாகவே விளக்கேற்றும் திரிகளை நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது. அவசரத்துக்கு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து கீழே வச்சுட்டு அவங்கள எடுத்துக்க சொல்லிவிடுங்க சரிங்களா. கடைசியாக எட்டாவது பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் நீங்கள் தானமாக உங்கள் கையிலிருந்து கொடுக்கக்கூடாது. நிறைய பதிவில் சொல்லியிருப்பேன், நல்லெண்ணெய் தானம் கொடுங்க, கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தானம் கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன், விளக்கேற்றதுக்காக கொடுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அதனால் அதை வந்து இப்போ பண்ணக்கூடாதான்னு கேட்காதீங்க. விளக்கேற்றுறதுக்கு நல்லெண்ணெய் கோயிலுக்கு தாராளமாக தானமாக கொடுக்கலாம். அது போக நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களோ ஏற்று வீட்டில் இருக்கிறவங்களோ வந்து நல்லெண்ணெய் கேட்டாங்க அப்படின்னா அதை தானமாக உங்கள் கையால் கொடுக்கக்கூடாது. அதை வந்து நீங்கள் கீழே வச்சுருங்க, அவங்கள எடுக்க சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த எட்டு பொருள்களையும் தானமாக கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமாக 6 மணிக்கு முன்னாடி ஏதாவது அவசரத்துக்கு யாராவது என்ன கேட்டாலும் கொடுக்கறது ஓகே, ஆனால் 6 மணிக்கு அப்புறம் குறிப்பிட்ட பொருட்களை திரும்ப திரும்ப தானமாக கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சரிங்களா. இது மிகவும் முக்கியமான விஷயம். அனைத்து பெண்களுக்கும் இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இதை பற்றின நாலேஜ் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவு பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா. நன்றி.